கிரோய்டன் வணிகம் சூப்பர் ஸ்டோரி உடன் மீன் பங்குரட்சி மான் மறை ஆகிய அனைத்தும் நியாயமான விலையில் கிடைக்கும். கார் பார்க்கிங் ஃப்ரீ. ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு உலக நிகழ்வுகளினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உலக நிகழ்வுகளில் உலகின் பல பாகங்களில் இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இன்று முதலாவதாக பார்க்க இருப்பது கொரோனா பற்றிய ஒரு செய்திதான். ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருகின்ற நிலையில் அந்த நாடுகளில் வளமைக்கு திரும்பி வருகின்ற அதே வேளையில் இந்தியாவில் கண்டறியப்பட்ட மரபணு மாற்றமடைந்த வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வருகின்ற பின்னணியில் கட்டுப்பாடுகளின்றி பயணம் செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியலில் பிரித்தானியாவை உள்ளடக்குவதை ஐரோப்பிய ஒன்றியம் தாமதப்படுத்தியிருக்கின்றது. கட்டுப்பாடுகளின்றி பயணம் செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இஸ்ரேல், நியூசிலாந்து, ருவாண்டா, சிங்கப்பூர், தென்கொரியா, தாய்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளடக்கியிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் கொரோனா தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இத்தாலியில் உள்ளரங்க உணவக செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் விளையாட்டு அரங்கிற்குள் குறைந்தபட்ச ரசிகர்களை அனுமதிப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த அக்டோபர் மாதத்தின் பின்னர் மிக குறைந்த அளவிலான தொற்று எண்ணிக்கை பதிவாகியிருக்கின்ற நிலையில் இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. நாட்டில் மாதக்கணக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதை அந்த நாட்டு மக்கள் வரவேற்றிருக்கின்றனர். தமக்கு விருப்பமான உணவகங்களில் தேநீர் அருந்துவதற்கான மகிழ்ச்சியான வாய்ப்பு நீண்ட நாட்களுக்கு பின்னர் கிடைத்திருப்பதாக இத்தாலி வாழ் மக்கள் குறிப்பிடுகின்றனர். மகிழ்ச்சியுடன் தேநீரை அருந்துவதாகவும் மீண்டும் வளமை போன்று செயற்படுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த பாரம்பரியத்தை நீண்ட நாட்களாக நாம் இழந்திருக்கின்றோம் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 2019 முதலில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட பின்னர் உலகில் மிக அதிகமான கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்ட நாடாக இத்தாலி பதிவாகியிருந்தனர். 4 பின்னர் உணவகங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது எனவும் இதனால் மன திருப்தி அடைந்திருப்பதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். இத்தாலியில் 42,00,000 அதிகமான கொரோனா தொற்று நோயாளர்கள் பதிவாகியிருந்த போதிலும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்ற தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை காரணமாக தொற்று பரவல் பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. இதேவேளை ஜெர்மனியில் நடைமுறையில் இருந்த கொரோனா தொற்று ஆரம்ப மட்டம் அதிஉயர் மட்டத்தில் இருந்து உயர் மட்டம் வரை குறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆபத்து மட்டம் குறைக்கப்பட்டுள்ளமையானது தொற்று பரவலை முற்றாக முடிவுக்கு வந்துவிட்டது என அர்த்தப்படாது என ஜெர்மன் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். தொற்று பரவல் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த மீளாய்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் கொரோனா தொற்று இதுவரை முடிவுக்கு வரவில்லை எனவும் ஜெர்மனியின் சுகாதார அமைச்சர் ஜென்ஸ் ஸ்பான் தெரிவித்திருக்கின்றார். தற்போதும் ஆபத்தான நிலையிலேயே இருப்பதாகவும் கவனமாக செயற்படாத விடத்து நிலைமைகள் விரைவாக மாறுபடும் எனவும் கூறியிருக்கின்ற ஜெர்மன் சுகாதார அமைச்சர் உலகில் அதற்கு சிறந்த உதாரணங்கள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஜெர்மனியில் இருக்கின்ற 83 million மக்களில் 43% முதல் கட்ட தடுப்பூசி மருந்துகள் ஏற்றப்பட்டுள்ள அதேவேளை அவர்களில் 18% 2 ஊசி மருந்துகளும் செலுத்தப்பட்டிருக்கின்றன. இதேவேளை இஸ்ரேலில் அனைத்து விதமான கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டிருக்கின்ற போதிலும் தடுப்பூசி மருந்தை பெற்றுக்கொண்டமைக்கான ஆவணத்தை பயன்படுத்தியே பொது இடங்களுக்கு பிரவேசிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா தொற்று பரவல் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற நிலையில் ஜூன் மாதம் 15 முதல் உள்ளரங்க பகுதிகளில் முகக்கவசம் அணியும் கட்டுப்பாடும் தளர்த்தப்பட இருப்பதாக இஸ்ரேல் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். 9.3 million சனத்தொகையை கொண்ட இஸ்ரேலில் 5.4 million மக்களுக்கு முதல்கட்ட தடுப்பூசி மருந்துகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களில் 5.1 million மக்களுக்கு 2 தடுப்பூசி மருந்துகளையும் இஸ்ரேல் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஹங்கேரியில் சர்ச்சைக்குரிய சீன பல்கலைக்கழகத்தை நிர்மாணிப்பதற்கு எதிர்ப்புகள் வலுவடைந்து வருகின்ற நிலையில் தலைநகர் புடாபெஸ்ட் நகர மேயர் சீன எதிர்ப்பை வெளிக்காட்டும் வகையில் வீதிகளுக்கு பெயர் மாற்றங்களை செய்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அரசியல் செல்வாக்கை பெறும் பொருட்டு தமது நாட்டின் அடிப்படை நலன்களை மீறும் ஆபத்தான ஆத்திரமூட்டும் நடவடிக்கையை புடாபெஸ்ட் நகர மேயர் மேற்கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்ற சீன அரசாங்கம், எனினும் சீனாவின் நட்பு ரீதியிலான மனப்பான்மையில் மாற்றங்கள் ஏற்படாது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ள சீன பல்கலைக்கழகத்திற்கு எதிர்ப்புகள் வலுவடைந்து வருகின்றது. அந்த வகையில் குறித்த பல்கலைக்கழகம் அமையவுள்ள சூழலில் காணப்படும் வீதிகளுக்கு புடாபெஸ்ட் நகர மேயர் கெர்கே கொராடோனி மேற்கொண்ட பெயர் மாற்றங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் சீனாவின் மத்திய அரசாங்கத்தினால் ஆபத்தான பிரிவினைவாதியின் அடையாளப்படுத்தப்பட்ட திபெத்திய ஆன்மீக தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட தலாய் லாமாவின் பெயரை மேயர் வீதியொன்றுக்கு சூட்டியுள்ளார். அத்துடன் சீனாவில் மனித உரிமை துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என கூறப்படும் உய்குர் இன சிறுபான்மையின மக்களை குறிக்கும் வகையில் மற்றொரு வீதிக்கு உய்குர் தியாகிகள் என பெயரிடப்பட்டுள்ளது. சீனாவில் உள்ள இன சிறுபான்மையினரான உய்குர் இன முஸ்லிம் மக்கள் அந்த நாட்டு அரசாங்கம் இனப்படுகொலை செய்ததாக மேற்குலக நாடுகள் கூறியிருந்த நிலையில் புடாபெஸ்ட் நகர மேயர் இந்த பெயரை சூட்டியுள்ளார். எனினும் உய்குர் இன முஸ்லிம் மக்கள் மீது இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை சீனா நிராகரித்துள்ளது. ஒரு சில ஹங்கேரி அரசியல்வாதிகள் தம்பக்கம் கவனத்தை ஈர்க்கவும் சீன ஹங்கேரி ஒத்துழைப்பை தடுப்பதற்கும் முயற்சிப்பதாக கூறியுள்ள சீன வெளிவுகார அமைச்சின் பேச்சாளர் சீனா தொடர்பட்ட பிரச்சினைகளை மிகைப்படுத்துவதாகவும் இந்த நடத்தையானது இழிவானது எனவும் கூறியுள்ளார். அத்துடன் கொங்கொங்கில் சீன மத்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் அடக்குமுறைகளை குறிக்கும் வகையில் கொங்கொங் விடுதலை வீதி என மற்றொரு வீதிக்கும் புடாபெஸ்ட் நகர மேயர் பெயர் மாற்றியுள்ளார். இந்த பெயர் மாற்றத்தின் பின்னர் கருத்து வெளியிட்ட புடாபெஸ்ட் நகர மேயர் கெர்கே கொராடோனி வலதுசாரி பிரதமரான விக்டர் ஆர்ஃபான் நாட்டின் வரி செலுத்துவோருக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். சீன பல்கலைக்கழகத்தை நிர்மாணிப்பதற்காக வழங்கப்படும் வளாகமானது கங்கேரி வரி செலுத்துவோருக்கு $2 மில்லியன் இழப்பை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கங்கேரிய மாணவர்களுக்காக தங்குமிடங்கள் மற்றும் வசதிகளை உருவாக்கும் வகையில் முன்னதாக எட்டப்பட்ட உடன்படிக்கைகளுக்கு எதிராக சீன பல்கலைக்கழகம் நிர்மாணிக்கப்படுவதாக கெர்கே கொராடோனி குற்றம் சாட்டியுள்ளார். மியான்மரின் ராணுவ ஆட்சியாளர்கள் மற்றும் அதன் பொருளாதார நலன்களுக்கு எதிராக புதிய தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த வகையில் மியான்மரின் ராணுவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக 3வது கட்ட தடைகள் எதிர்வரும் நாட்களில் நடைமுறைக்கு வரும் என ஐரோப்பிய ஒன்றிய வெளிவுகார விடயங்களுக்கான தலைமை அதிகாரி ஜோசப் பாரஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். மியான்மரில் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆட்சி கவிழ்ப்பின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றிய ராணுவத்தினருக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். மியான்மரில் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆட்சி கவிழ்ப்பின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றிய ராணுவத்தினருக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அத்துடன் நாட்டில் மீண்டும் ஜனநாயக ஆட்சி முறையை நடைமுறைக்கு கொண்டு வருவதுடன் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற ஆங் சாங் சூச்சி உள்ளிட்ட அரசாங்க தரப்பினரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன. அந்த வகையில் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் மியான்மரின் ராணுவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக தடைகளை விதித்திருக்கின்றன. இந்த நிலையில் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை அதிகாரத்தில் இருந்து அகற்றிய ராணுவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக 3வது கட்ட தடைகளை விதிக்க உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கின்றது. ராணுவ ஆட்சியில் உள்ள தனிநபர்கள் மற்றும் ராணுவ பிரதிநிதித்துவம் செய்யும் பொருளாதார நலன் சார்ந்த நிறுவனங்களுக்கு எதிராக இந்த தடை விதிக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றிய வெளிவுகார விடயங்களுக்கான தலைமை அதிகாரி ஜோசப் பாரஸ் தெரிவித்திருக்கின்றார். ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ராணுவ ஆட்சியில் உள்ள ராணுவத்தினர் மற்றும் சிவில் அதிகாரிகள் என 21 பேருக்கு எதிராக பயணத்தடை மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றது. இறுதியாக கடந்த ஏப்ரல் மாதம் மியான்மரின் ராணுவ ஆட்சியாளர்கள் நிர்வகிக்கும் 2 நிறுவனங்களுடன் வணிக செயற்பாடுகளுடன் ஈடுபடுவதற்கு ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் மற்றும் வங்கிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மியான்மர் உள்ளிட்ட தென்கிழக்காசிய நாடுகளின் அமைப்பான ஆசியான் ராஜதந்திரிகளுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகாரங்களுக்கு பொறுப்பான தலைமை அதிகாரி ஜோசப் பாரஸ் கலந்துரையாடியிருக்கின்றார். இதன்போது மியான்மர் பிரதிநிதியை நோக்கி கருத்து வெளியிட்ட ஜோசப் பாரல் அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வந்து சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் ஊடாக வளமையான அரசியல் செயற்பாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றார். அத்துடன் மியான்மரில் ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனநாயகத்தை ஏற்படுவதற்கான உலகளாவிய ராஜதந்திர முயற்சிகளுக்கு ஆசியான் அமைப்பு தொடர்ந்தும் தலைமை தாங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் மியான்மரின் ராணுவ ஆட்சியாளர்களை சந்திக்கும் வகையில் ஆசியான் அமைப்பின் பிரதிநிதிகள் மியான்மருக்கு பயணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்ற பின்னர் ஆசியான் அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் முதன்முறையாக இவ்வாறு மியன்மாருக்கு விஜயம் செய்ய உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் திட்டமிட்டமாறு 100% இடம்பெறும் என ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தலைவர் சேகே ஹேசிமோதா தெரிவித்திருக்கின்றார். கொரோனா தொற்று பரவல் கண்டறியப்பட்டதால் பார்வையாளர்களின்றி போட்டிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என அவர் கூறியிருக்கின்றார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் எதிர்வரும் ஜூலை 23 ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனினும் ஜப்பானை தாக்கியிருக்கின்ற கொரோனா வைரஸ் தொற்றினால் 4 அலை காரணமாக டோக்கியோ உள்ளிட்ட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவசர நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டிகளை 100% நடத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அதனை செய்து முடிப்போம் எனவும் ஒலிம்பிக் போட்டிக்கான தலைவர் சேகோ ஹோசிமோதா தெரிவித்திருக்கின்றார். ஜப்பான் மக்கள் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவது மிகவும் பாதுகாப்பற்ற ஒன்றான விடயம் என உணரும் அதேவேளை ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழு மீது அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் சேகோ ஹோசிமோதா தெரிவித்திருக்கின்றார். அதன் காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு அதிகமான எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் ஒலிம்பிக் போட்டிகளை பார்வையிட வருகை தரும் பார்வையாளர்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அல்லது முகாமைத்துவம் செய்வது சவாலான விடயம் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கொரோனா தொற்று பரவல் ஏற்படும் பட்சத்தில் எந்த ஒரு பார்வையாளர்களும் இன்றி போட்டியை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டில் இருந்து வருகை தருவோர், ஜப்பான் பிரஜைகள் மற்றும் ஜப்பானின் வதிவோர் பாதுகாப்பான முறைகளின் கீழ் போட்டிகளை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்பட இருக்கின்றனர் என சேகோ ஹோசிமோதா தெரிவித்திருக்கின்றார். ஜப்பானில் கடந்த மாதம் கொரோனா தொற்றின் 4 அலை தாக்கம் ஆரம்பித்திருப்பதுடன் சில பகுதிகளில் ஜூன் 20 வரை கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய வளர்ச்சியடைந்த நாடுகளை விட மிகவும் தாமதமாகவே தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை ஆரம்பித்த ஜப்பான் இதுவரை மொத்த சனத்தொகையில் 3% முழுமையாக தடுப்பூசி மருந்தை செலுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு ஃபேஸ்புக் விதித்திருக்கின்ற 2 தடையானது ஏனைய உலகத் தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனினும் தமக்கு தடை விதித்திருப்பதன் மூலம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு வாக்களித்த அமெரிக்க மக்கள் ஃபேஸ்புக் நிறுவனம் அவமதித்திருப்பதாக டொனால்டு டிரம்ப் விமர்சித்திருக்கின்றார். எனினும் டொனால்டு டிரம்பிற்கு தடை விதிக்கும் தீர்மானத்தை நியாயப்படுத்தியிருக்கின்ற ஃபேஸ்புக் நிறுவனம் அவரால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்து குறையும் வரை குறித்த தடை நீடிக்கப்படும் என அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு ஃபேஸ்புக் 2 தடையை விதித்திருக்கின்றது. இதன் மூலம் கருத்து வெளியிடும் விடயத்தில் கடுமையான நடைமுறையை பின்பற்றப்படும் என்ற செய்தியை உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களுக்கு ஃபேஸ்புக் விடுத்திருக்கின்றது. இந்த நிலையில் வன்முறை மிக்கதாகவும் சமூக தரங்களை மீறும் வகையில் அமையுமாயின் அந்த பதிவுகள் நீக்கப்படும் என ஃபேஸ்புக் தனது புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளில் அறிவித்திருக்கின்றது. அத்துடன் குற்றங்களை மீண்டும் மேற்கொள்ளும் பிரபலங்களுக்கான சந்தனையான ஃபேஸ்புக் கணக்கை முடக்கும் காலத்தை நீடித்திருப்பதாகவும் ஃபேஸ்புக் அறிவித்திருக்கின்றது. இதன் பிரகாரம் குறித்த தடைக்காலம் 1 2 வரை நீடிக்கப்படும் என ஃபேஸ்புக் அறிவித்திருக்கின்றது. அத்துடன் மிகவும் பாரதூரமான வன்முறையான பதிவுகளை வெளியிடும் போது குறித்த கணக்கு நிரந்தரமாக முடக்கப்படும் எனவும் ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. அரசியல்வாதிகளின் சில உள்ளடக்கங்களை மிதமான விதிகளில் இருந்து பாதுகாக்கும் கொள்கையை ஃபேஸ்புக் நிறுவனம் முடிவுக்கு கொண்டு வரும் தருணத்தில் டொனால்டு டிரம்பின் கணக்கும் 2 இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. செய்தி பெறுமதி உள்ள அவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தவறான வழிநடத்தும் துஷ்பிரயோகம் செய்யும் உள்ளடக்கங்களை வெளியிடுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட மாட்டாது என ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் டொனால்டு டிரம்பின் தடையானது ஜனவரி 7 இருந்து நடைமுறைக்கு வந்திருப்பதாக ஃபேஸ்புக்கின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் நிக் லேக் குறிப்பிட்டிருக்கின்றார். டொனால்டு டிரம்பின் செயற்பாடுகள் ஃபேஸ்புக்கின் விதிகளை கடுமையாக மீறியதாக நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கப்பெற வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்களின் பாதுகாப்புக்கு தொடர்ந்தும் ஆபத்து இருப்பதாக தீர்மானிக்கும் பட்சத்தில் குறித்த தடையை மேலும் சில காலம் நீடிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஆபத்து குறையும் வரை தடையை நீக்குவது தொடர்பில் மீளாய்வு செய்யப்படும் எனவும் நிக் கிளேக் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஃபேஸ்புக் கணக்கை கையகப்படுத்துவதற்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் எந்த ஒரு வன்முறையான செயற்பாடுகளுக்கும் கடுமையான தடை விதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்திருக்கின்றார்.
சீன அரசாங்கத்தினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட தியாமென்மென் சதுக்க படுகொலைகளை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகள் பல்வேறு தடைகளையும் மீறி ஹாங்காங்கின் சில இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. எனினும் வளமையாக மிகப்பாரிய அளவில் நடத்தப்படுகின்ற நினைவேந்தல் நிகழ்வை ஹாங்காங் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியிருக்கின்ற நிலையில் பலர் தேவாலயங்களுக்கு சென்று படுகொலை செய்யப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றனர். கொரோனா தொற்று பரவலை காரணம் காட்டி 2வது ஆண்டாகவும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஹாங்காங்கில் சீன அரசாங்கத்தினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட தியாமென்மென் சதுக்க படுகொலையின் 32 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் வளமையாக இடம்பெறுகின்ற விக்டோரியா பூங்காவை காவல்துறையினர் இம்முறை மூடியுள்ளனர். இவ்வாறான நிகழ்வுகள் நடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் 7,000 காவல்துறையினர் விக்டோரியா பூங்கா உட்பட ஹாங்காங் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டிருந்தனர். சீன அரசாங்கத்தினால் 1989 ஆண்டு தியாமென்மென் சதுக்கத்தில் வைத்து ஜனநாயக ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மிக கொடூரமான முறையில் இராணுவ படைபலத்தை பயன்படுத்தி அடக்கிய சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 4ஆம் திகதி விக்டோரியா பூங்காவில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. எனினும் கடந்த 2 ஆண்டுகளும் கொரோனா தொற்று பரவல் நிலைமை காரணமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஹாங்காங் அதிகாரிகள் அனுமதி மறுத்திருந்தனர். சுயாட்சி கொண்ட ஹாங்காங்கில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரங்களை மீறும் வகையில் இந்த நகர்வு அமைந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சீனாவில் தியாமென்மென் சதுக்க அடக்குமுறைகளை நினைவு கூறுவதற்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் ஹாங்காங் மற்றும் மகாவு பிராந்தியங்களில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளன. எனினும் ஹாங்காங்கில் உள்ள சிலர் தமது கையடக்க தொலைபேசியின் மின்விளக்குகளை ஒளிர செய்து குறித்த அடக்குமுறையில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்துள்ளனர். அத்துடன் தாம் கைது செய்யப்படுவோம் என்று அச்சமும் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஏனையோர் தேவாலயங்களில் இடம்பெற்ற நினைவேந்தல் ஆராதனை சேவைகளில் பங்கேற்றிருந்தனர். பல தேவாலயங்களில் மக்கள் முழுமையாக நிறைந்திருந்ததாக ஹாங்காங் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த சோஹெங் தொங் என்ற ஜனநாயக ஆதரவு செயற்பாட்டாளரை ஹாங்காங் காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். சட்டவிரோதமான ஒன்று கூடலை ஊக்குவித்தமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹாங்காங் காவல்துறையினர் கூறியுள்ளனர். இவருடன் சேர்த்து மேலும் 5 ஹாங்காங் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனிடையே மகாவு பிராந்தியத்திலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் தடைகளை மீறி நினைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொள்வோர் குற்றவியல் சட்டங்களை மீறியவர்களாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் என மகாவு பிராந்திய அதிகாரிகள் எச்சரித்திருந்தனர். உலகில் உள்ள வறிய மற்றும் மத்திய வருமானம் பெறும் நாடுகளுக்கு தடுப்பூசி மருந்தை பெற்றுக் கொடுக்கும் கோவேக்ஸ் திட்டத்திற்கு முதல் கட்டமாக 25 மில்லியன் தடுப்பூசி மருந்தை வழங்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த தீர்மானத்தை வறிய நாடுகளுக்கு தடுப்பூசி மருந்தை பெற்றுக் கொடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற அரசு தனியார் சுகாதார கூட்டமைப்பான காவி வரவேற்றிருக்கின்றது. இந்த நிலையில் உலகில் இருக்கின்ற அனைத்து மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் தாம் தயாரிக்கும் தடுப்பூசி மருந்துகளில் 50% கோவேக்ஸ் திட்டத்திற்கு வழங்க வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனம் வலியுறுத்தியிருக்கின்றது. 3/4 of the first 25 million vaccine doses that the United States is donating will go through the United Nations COVAX program. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் திட்டத்திற்கு 80 மில்லியன் தடுப்பூசி மருந்தை ஜூன் மாத இறுதிக்குள் வழங்குவதாக அமெரிக்கா உறுதியளித்திருக்கின்றது. இந்த வகையில் குறித்த தடுப்பூசி மருந்து தொகையில் முதல் கட்டமாக 25 மில்லியன் தடுப்பூசி மருந்துகளை கோவேக்ஸ் திட்டத்திற்கு அமெரிக்கா வழங்க உள்ளது. அனைத்து நாடுகளுக்கும் சமமாக தடுப்பூசி மருந்துகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையின் கீழ் இந்த தடுப்பூசி மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் மிகவும் ஆபத்தானவர்களுக்கு அந்த தடுப்பூசி மருந்துகள் பகிரப்படும் எனவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் கபிலியன் குறிப்பிட்டிருக்கின்றார். 6 மில்லியன் தடுப்பூசி மருந்துகள் தனித்தனி நாடுகளுக்கு வழங்கப்பட இருப்பதுடன் இதில் அயல் நாடுகள், நட்பு நாடுகள் மற்றும் ஏனைய நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட நாடுகள் உள்ளடங்கியிருக்கின்றன. ஏனைய நாடுகளை விட 5 மடங்கு அதிகமான தடுப்பூசி மருந்துகளை கோவேக்ஸ் திட்டத்திற்கு அமெரிக்கா வழங்குவதாக வெள்ளை மாளிகையின் COVID-19 பதில் நடவடிக்கை ஒருங்கிணைப்பாளர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினால் வழங்கப்படுகின்ற தடுப்பூசி மருந்துகள் உதவியாக அமைந்தாலும் பில்லியன் கணக்கான தடுப்பூசி மருந்துகள் உலகில் உள்ள வறிய மற்றும் மத்திய வருமானம் பெறும் நாடுகளுக்கு கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தேவைப்படுவதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். அமெரிக்காவில் இருக்கின்ற அரைவாசிக்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி மருந்துகள் வழங்கப்பட்ட போதிலும் பல உலக நாடுகளில் இந்த எண்ணிக்கை மிக குறைவாகவே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
உலகளாவிய ரீதியில் 1.8 பில்லியன் தடுப்பூசி மருந்துகள் உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் பெட்ரோல் அதானம் கெப்ரியஸ் தெரிவித்திருக்கின்றார். எனினும் இவற்றில் 0.4% தடுப்பூசி மருந்துகளே குறைந்த வருமானம் பெறும் நாடுகளில் உள்ள மக்களுக்கு ஏற்றப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நெறிமுறை ரீதியாகவும் தொற்று நோயியல் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றென உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆகவே உலகிலுள்ள செல்வந்த நாடுகள் தடுப்பூசி மருந்தை வழங்குவதை அதிகரிக்க வேண்டும் என்ற போதிலும் அதற்கு காலம் எடுக்கும் என நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். தற்போது புதிதாக தயாரிக்கப்படும் தடுப்பூசி மருந்துகள் பாரிய அளவில் காணப்படும் தேவையை பூர்த்தி செய்யும் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். உலக சுகாதார ஸ்தாபனம் கடந்த வாரம் சைனோவாக் தடுப்பூசி மருந்துகளுக்கு அங்கீகாரம் வழங்கியிருப்பதுடன் குறித்த தடுப்பூசி மருந்தானது ஏற்கனவே பிரேசில், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த வகையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்ற நிலையில் குறித்த தடுப்பூசி மருந்தை மேலும் பல நாடுகள் பெற்றுக்கொள்ளும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. சீனாவில் மிக அரிதான முறையில் கல்லூரி ஒன்றின் பீடாதிபதியை மாணவர்கள் சிறைப்பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. தாம் பெறும் பட்டமானது மதிப்பிழக்கம் என்ற அச்சம் காரணமாக மாணவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சீனாவின் ஜியாங்ஜோ மாகாணத்தில் உள்ள நஞ்சிங் கல்லூரியையும் மதிப்பு குறைந்த தொழிற்கல்வி நிறுவகத்தையும் இணைக்கும் தீர்மானத்திற்கு மாணவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதன்போது கல்லூரியின் பீடாதிபதியை மாணவர்கள் சிறைப்பிடித்திருந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த காவல்துறையினர் மாணவர்கள் மீது தடியடி மற்றும் மிளகு தெளிப்பு செய்துள்ளனர். இதன்போது சில மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக சீன தகவல்கள் குறிப்பிடுகின்றன. வெகுஜன இயக்கங்களுக்கு சீனாவில் பாரிய கட்டுப்பாடுகள் காணப்படும் நிலையில் இவ்வாறான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அங்கு நடைபெறுவது அரிதாகவே காணப்படுகின்றது. இளமாணி பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் நைஜி ஜாங் கல்லூரி மாணவர்கள் 1.25 வயதான கல்லூரியின் பீடாதிபதியை 30 மணித்தியாலத்திற்கும் அதிக நேரம் சிறைப்பிடித்து வைத்துள்ளனர். மாணவர்கள் துஷ்பிரயோகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியுள்ளதுடன் காவல்துறையினரையும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். கல்லூரியையும் தொழிற்கல்வி நிறுவகத்தையும் இணைக்கும் திட்டத்தை இடைநிறுத்துவதாக அதிகாரிகள் அறிவித்த பின்னரும் சிறைப்பிடித்த கல்லூரி பீடாதிபதியை விடுவிப்பதற்கு மாணவர்கள் மறுத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் மாணவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. கல்லூரியின் சட்ட ஒழுங்கு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த நிலையில் மாணவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட கல்லூரி அதிபர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சேர்நேர்களே, இத்துடன் உலக நிகழ்வுகளின் நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு உலக நிகழ்வுகளினூடாக உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.